கார்டு வச்சிருப்பீங்கன்னு அந்த ஏடிஎம் கார்டோட பின் நம்பரை கண்டுபிடிக்க போறோம். நீங்க மட்டும் போய் நிறைய படத்துல நிறைய அடிச்ச சீன்கள்லாம் பார்த்தேன், அதை மொத்தமா எடுக்கணும் இல்லையா? உட்காந்துக்கோங்க ப்ளீஸ், சிட் டவுன். சதீஷ், ரிசைட் பண்ணிட்டீங்களா? ஏடிஎம் பின் நம்பர் ஓகே தானே உங்களுக்கு? மறைச்சு வச்சுருவாங்க சார். பின்னாடி அந்த சரி யாரும் நிற்க வேணாம், கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கேன் ப்ளீஸ். பென் பென் வச்சுருவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஓகேவா? அந்த சைடில் இருக்க உட்காந்துக்கோங்க. அந்த சைடில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாத மாதிரி வச்சுங்க. உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பர் என்ன அப்படின்றத அந்த இடத்துல எழுதுங்க, ஃபர்ஸ்ட் லைனில் எழுதிட்டு அதை அப்படியே அந்த நோட்டை வந்து அப்படியே உடம்போட சேர்த்து வச்சுங்க. மறைச்சு வச்சுக்கோங்க, உடம்போட சேர்த்து வச்சுங்க. ஓகே, அடுத்ததான் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்கணும்னா, சதீஷனோட ஃபர்ஸ்ட் சைல்ட்ஹுட் க்ரஷ் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த க்வெஸ்சன்ல ஓகேவா? இந்த தைரியத்தை தான் கண்டிப்பா பாராட்டணும். ஓகே, உங்களோட சைல்ட்ஹுட் க்ரஷ் அவங்கள வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க, நினச்சிக்கிட்டே இருங்க. இமேஜினில் தான் இருக்கீங்களா? ஓகே, அவங்களோட பேரை வந்து செகண்ட் லைனில் எழுதிக்கோங்க. ஆமாம், ஸ்ட்ரிக்ட்லி ஒன் நேம். ஓகேவா, எழுதிட்டீங்களாண்ணே? ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பர்சன் யாராவது இருப்பாங்க, மேபி ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி ஆர் ஃப்ரம் யர் ஃபேமிலி, யாராவது ரொம்ப ஃபேவரட், அவங்கள வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் இருப்பாங்க, அவங்கள யோசிச்சுக்கோங்க, எழுதுங்க. அவர் என்கிட்ட சொல்ல மாட்டார். ஓகேண்ணா, ஃபைன். அந்த பேப்பரை கிழிச்சிருங்க, அந்த பேப்பரை ஃபுல்லாக கிழிச்சிக்கோங்க, கிழிச்சு நீங்களே வச்சுக்கோங்க. அந்த பேஜை ஃபுல்லாக கிழிச்சிட்டு பாதியாக மடிச்சுக்கோங்க. அந்த பேஜ் எடுத்து பாதியாக மடிச்சிருங்க, இன்னும் பாதியாக மடிச்சிருங்க. அந்த நோட்டை க்ளோஸ் பண்ணி இங்கே கொடுத்துருங்க. அண்ட் அந்த பென் எல்லாமே இல்லை, மிஸ் ஆயிடும், மிஸ் ஆயிடும். ஓகே, அடுத்ததான் வந்து இது எப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைண்டிங் செஷனில் இருக்கும். ஆனால் இங்கே ஒரு பேட் வச்சுருங்க, அது நீங்கள் என் கண்ணை பார்த்துங்க. உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பருக்கு போவோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இமேஜினரியாக உங்கள் ஏடிஎம்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஏடிஎம்குள்ளே போகிறீங்க, ஏடிஎம் கார்டு உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டீங்க. அண்ணே, பாக்ஸ் பாக்ஸாக எடுத்துருக்கோம் இல்லைண்ணே படத்தில். ஓகே, அந் அங்கே இப்போ வந்து உங்களோட பின் நம்பர் கேட்குது. அந்த பின் நம்பர் வந்து என்ன அப்படின்றத மைண்ட்ல யோசிச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து எந்த அளவுக்கு கரெக்ட்னு எனக்கு தெரியல, ஒரு சின்ன ஒரு கெஸ்ட்ல தான் எழுதியிருக்கேன். என்னோட ஏடிஎம் பின் நம்பர் என்னன்னு சொல்றேன். இத தான் முன்னடியே கேட்கல. நீங்க இந்த ஷோ முடிஞ்சோனே நீங்க வந்து மாத்திக்கோங்க ஏடிஎம் பின். இல்ல, காடையத்து டோட்டலா தூக்கிறேன் சார். ஏடிஎம் பேர் வேணா சொல்றேன், விஜய் பாண்டி. ஏடிஎம் அப்பப்ப காசு வாங்கிறேன். ஓகே, 4617. ஏய் டேய் பைத்தகா,
முன்னாடி வந்துருங்கண்ணே. 4617 தான் வந்து உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பர். டிஸ்க்ளைமர் கொடுத்தனே, கார்டை பத்திரமா வச்சுக்கோங்க, பின் நம்பர் மாற்றிக்கோங்கண்ணே. சூப்பருங்க, சூப்பருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டாக வந்து நல்ல ஒரு தடவை கிளாப் பண்ணலாம். அவருடைய அவருடைய ஏடிஎம் பின் நம்பரே வந்து இல்ல, இவ்வளவு பெரிய ஒரு நம்பரை எல்லாரும் மத்தியில சொல்லிருக்கீங்களா, அதுக்காக. ஓகே, இப்ப வந்து உங்களுடைய கிரஷ், சைல்ட்ஹுட் கிரஷ், இதுல தான் யாரு நீங்களானே. சரி, ஓகே, என் கண்ணை பாத்துக்கோங்கண்ணா. இப்ப வந்து அந்த கிரஷ் வந்து உங்க முன்னாடி இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. என்ன பார்த்தா அந்த இமேஜினேஷன் வர வாய்ப்பு இல்ல. என் கண்ணை பாத்துங்க. ரெடி, நம்பர் 1, 2 and 3. ஓகே, அந்த இமேஜினேஷன் பண்ணிட்டே இருங்க, ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க, அந்த நேம் ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. அதில் வந்து லெட்டர் இ இருக்கு, எஸ் அண்ட் ஓ. நான் பெரும்பாலும் எல்லாரோட பேர்லையும் இருக்கும் அதான் கேட்டேன். உங்களோட கிரஷ் பேர் சொல்லுங்க. அவங்க பேர் கூட பாதி பேர் இங்கே தினமலை இருந்து ஒருத்தர் வந்துக்கிறார், அவர் பேர்ல இருக்கு. என்ன மீனாட்சி அண்ணன், அதான் அவங்க நடிகை மீனா. அவங்க எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். சோ அவங்க தான் என்ன பா சொல்லி வச்ச மாதிரி இருக்கு எல்லாமே. ஒரு ஃபைன் டிஸ்க்ளைமர், நாங்க பேசி வச்சுக்கல. ஓகே, இது அடுத்து. ஓகே, இன்னும் நிறைய சீக்ரெட் தெரியும் போல இருக்கு. மீனா அப்படிங்கறத எழுதிருக்கேன். அது உங்களோட ஃபேவரட் पर्सन. ஓகே, சொல்லிட்டீங்களா யாருன்னு? எனக்கு எனக்கு தெரியும், வேணாம் வேணும் நான் கண்டுபிடிச்சிடுறேன்னு. ஓகே, அந்த பர்சனை வந்து நினைச்சுக்கோங்க, நினைச்சிட்டே இருங்க. என் கண்ணை சிவ கார்த்திக்னா. ஓகே, நிறைய பேர் எஸ்கே நான் பேசுறாங்க. ஓகே, நீங்க என் கண்ணை பாத்துங்க. ஆக்சுவலா அவருக்கு இதே மாதிரி ஒரு மைண்ட் ரீடிங் வச்சேன் நான். ஓகே, இல்ல இல்ல இல்ல, அவரும் அவரும் இதே தான் சொன்னார். நான் அவரை நினைக்கல, தயவுசுன்னு அவரும் தப்பாக நினச்சி பாருன்னு சொன்னார் அயலானோட ப்ரொமோஷனில். சரி, ஓகே, ஆனால் என்னை பார்த்துங்க. அந்த பர்டிகுலர் பர்சன் யாராக வேணா இருக்கலாம், ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி ஆர் ஃப்ரம் த ஃபேமிலி, யாராக வேணா இருக்கலாம். ஃபேவரட் பர்சன் நினச்சிக்கிட்டே இருங்க. ரெடி, நம்பர் 1, 2, 3. அந்த ஃபேவரட் பர்சன் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க, ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. இப்போ வந்து மனசுக்குள்ள சத்தமாக அந்த நேமை வந்து ஷவுட் அவுட் பண்ணிட்டே இருக்கீங்க. சொல்லுங்கள், விஜய், 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 விஜய் சார் தான் வந்து நினச்சி கரெக்டானே. நினைக்கிறேன் ரெண்டு பேரும் மேல வந்துருங்க. யாரும் வெளிகளி போயிடாதீங்க, அதுக்குதான் இப்படி பயமுறுத்துனா இப்படி எங்க மக்களை. You can come and sit in this side. Please take a seat. You go ahead. Anna, you go ahead. I'll come in the middle. Anna, one more time, one more time. Okay. Okay. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு சோல் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம். ரெண்டு பேருனுடைய ஃபீலிங்ஸை வந்து லைட்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு I'll just do English, huh? Okay. I'll just do an experiment with you, facing the audience. Please face the audience. உங்களுடைய ரெண்டு கையும் முன்னாடி நீட்டிக்கோங்க. Bring both of your hands forward. Okay. Facing the audience. In an imagination, okay, va? Close your eyes. Close your hands. Okay. அண்ணா, உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச பூ வந்து சொல்லுங்கண்ணே. ஏன் தப்பு தான், ஏதோ ஒரு ஃப்ளவர் சொல்லுங்கண்ணே. காலிஃப்ளவர் சொல்லிடாதீங்கண்ணே.
மல்லிகை. ஓகே, அச்சோ ஜாஸ்மின் தானே, டக்குன்னு இங்கிலீஷில் வரல. ஓகே, சதீஷ் சார் டோல் ஜாஸ்மின், ஓகேவா? தூங்கிட்டீங்களா மேடம்? ஓகே, இன் அன் இமேஜினேஷன் யூ ஆர் டேக்கிங் சம் ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ், ஓகே, இன் யுவர் ஜஸ்ட் ரேஸ் எனி ஒன் ஹேண்ட், ரேஸ் எனி ஒன் ஹேண்ட், ஓகே, கீப் தட் ஹேண்ட் டவுன், தட் ஹேண்ட் டவுன், யா, இன் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் யூ ஆர் ஹேவிங் சம் ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ், ஓகே, ஜஸ்ட் ஓப்பன் யுவர் ஐஸ், ஜஸ்ட் க்ரஷ் இட் லைக் திஸ், bring your hand forward, just smell it, what smell you are? Cause jasmine. And that's jasmine. Bro, ellar munjile vekki solunga appo naan nambuven, la arti idu vechi thonda da ottuven, and neenga nal smell panni paarenga. Okay, ipo enna pannalana, ivanga rendu per, I'm gonna create a soul, like or soul feeling vandu create panna poren, rendu perum feelings exchange aagapodu, rendu perum kanna kanna paathukonga. Thank you, good and the opportunity enak create panni kudukala na. Ey, enna pa idu? I have to face his eyes, face to face. Okay, without blinking your eyes, you have to face him. Okay, look at his eyes. Ready, number 1, 2 and 3. அப்படியே இருங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மைலாக ஸ்மைலிங்காக இருக்கீங்க. ஓகே, ஃபேஸிங் த ஆடியன்ஸ், ரெண்டு பேரும், யூ கேன் ஃபேஸ் த ஆடியன்ஸ், யா, டுவர்ட்ஸ், நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் டர்ன் ஃப்ரண்ட். ஓகே, ஆன் த கவுண்ட் ஆஃப் 3 நான் வந்து உங்கள் ரெண்டு பேரோட கண்ணியை வந்து க்ளோஸ் பண்ணிக்க சொல்ல போகிறேன். கண்ணை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸில் வந்து எங்கள் இடத்துல டச் பண்ணுவேன். ஆஃப்டர் க்ளோசிங் யுவர் யூ டு க்ளோஸ் யுவர் ஐஸ், ஆஃப்டர் க்ளோசிங் யுவர் ஐஸ் ஐம் கோனா டச் சம்வேர் இன் யுவர் ஃபேஸ் வித் மை கார்ட், ஓகே, யா, ஒன்லி ஃபேஸ், ஒன்லி ஃபேஸ், கவலைப்படாதீங்க. ஓகே, இன் யுவர் ஃபேஸ் ஐம் கோனா டச் சம்வேர் வித் மை கார்ட், யூ ஹவ் டு கீப் யுவர் ஃபேஸ் சென்சஸ் ஷோ ஷார்ப், காட் இட், ஓகே, யூ கேன் க்ளோஸ் யுவர் ஐஸ், க்ளோஸ் யுவர் ஐஸ். ப்ளீஸ் ஓப்பன் யுவர் ஐஸ், ரெண்டு பேரும் கண்ணை திறந்துக்கோங்க. ஓகே, ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்துட்ருக்கீங்களா, கண்ணை க்ளோஸ் பண்ண வச்சோம், அவங்கள வந்து ரெண்டு பேரும் ஒரு ஃபீலிங்கில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். த க்வெஸ்சன் கம்ஸ் டு யூ ஆஃப்டர் க்ளோசிங் யுவர் ஐஸ், டிட் யூ ஃபீல் சம்திங்? டிட் யூ ஃபீல் எனி டச் இன் யுவர் ஃபேஸ்? டச் மை நோஸ். ஃபீலிங் இல்லை அப்படின்னாங்க, டச் மை நோஸ். நான் ஒரு நிமிஷம் பதறி போயிட்டேன், ஐயோ ஸ்டேஜில் வச்சு மேஜிக் வருது. ஆக்சுவலி வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன் இஸ் ஐ டச்ட் ஹிஸ் ஃபேஸ் ஒன்லி, அவரோட நோஸை தான் வந்து கார்டை வச்சு டச் பண்ணேன், பட் ஷீ ஃபெல் த டச். டிட் யூ ஃபீல் த டச் வேர் எக்ஸாக்ட்லி? ஹியர், ரைட், வித் த கார்ட். ஓகே, யூ கேன் கிவ் ஹர் எ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். எஸ் அந்த அப்ளாஸ் பூரா இவனை கேட்டு வாங்கிக்கிறது. அது ஏன் அவளுக்கு என்ன தொட்டதை படத்துல ஏதாவது வச்சிருக்கீங்களா டைரக்டர் சார்? டைரக்டர் சாருக்கு தான் தெரியும் அது. இந்த மாதிரி ஏதாவது காட்சிகள் ஏதாவது படத்துல இருக்கா? மேஜிக் இல்ல, அதுல கொஞ்சம் நல்ல காட்சிகளா இருக்கு. இப்பீங்க நல்லா பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா நல்லா இருக்கணும்ன்றத எல்லாருடைய ஆசையும் கூட. ஓகே ப்ரோ, உண்மையிலே செம்ம ப்ரோ, நான் பார்க்கல பட் சூப்பர், தேங்க் யூ. ஆமா, அப்போ ஓகே, லாஸ்ட்டாக அவருக்கு ஒரு ஃபீலிங்கோட நான் க்ளோஸ் பண்ணிடலாமா? இந்த இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே, ரெண்டு பேரும் கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். யாராவது லைட்ரு வச்சுருக்கீங்களா? நீட்டிக்கோங்க.
ஓகே. கையா கையை அப்படியே வச்சுக்கோங்க, கையை அப்படியே வச்சுக்கோங்க. ஸ்டாப் பண்ணிடுவான. ஓகே சார், ஸ்டாப் பண்ணுறேன் ஸ்டாப் பண்ணுறேன். யூ கேன் ஓப்பன் யுவர் ஐஸ், ஓப்பன் யுவர் ஐஸ். ஆக்சுவலி யூ ஃபெல் சம் ஹீட் இன் யூர் ஹேண்ட் ரைட், லிட்டில் ரைட், பட் ஆக்சுவலி யூ வாஸ் ஃபீலிங் த என்டையர் ஹீட் இன் இஸ் ஹேண்ட். அண்ணே ஓகேவாண்ணே, கை கை எதுவும் ஆகல. Thank you. In the magic session and the mentalism session, mind reading ellame nalla enjoy pannirupinga nenikiren. Inda vaipalitha producer sir, director sir ellarku nandri solli vidai porren. Thank you, thank you, thank you, thank you, thank you, romba nandri. Actually unmaile idu planned edhume kedaiyadhu, enake shock da. Super ah panninga brother, thank you, thank you, all the best. Thank you, thank you. Yeah, and then Satish sir pathi sollano, inda song onnu pathinga adha vandu work pannirundha, magic choreography pannirundha. மேஜிக் சொல்லி தரணும் அப்படின்னா நான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவங்க சொல்லி தரது ப்ராக்டிஸ் பண்ணி தான் வரும். ஆனால் வந்து ஃபாஸ்டஸ்ட்டு அப்சர்விங் ஒரு பர்சனாக வந்து இவரை தான் பார்க்குறேன். இமீடியட்டாக கற்றுக்கிட்டாரு. நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளே இப்படி அப்படி தான் அப்படியே அப்படினு சொல்லி டக்குனு ஷார்ட்டே முடிச்சிருவார். அந்த மாதிரி எக்ஸலண்ட்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படம் வெற்றி பெறதுக்கு என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ, 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 ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ. இயக்குனர் மற்றும் நடிகர் சுப்பிரமணிய சிவா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கதை நாயகி சிம்ரன் குப்தா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒளிப்பதிவாளர் யுவா கார்த்திகேயன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் எல்லாத்தையும் அன்புடன் வரவேற்கிறேன். என்னோடய ஃபஸ்ட் மூவி தேஜாவும் அது உங்களோட சப்போர்ட்டால் எனக்கு பெரிய வெற்றியை கொடுத்தது. ரெண்டாவது நான் தெலுங்கில் பண்ணேன், நல்லா தெரியல. மூணாவது வித்தைக்காரன். இதுக்கும் உங்களோட அதே தேஜாவுக்கு கொடுத்த சப்போர்ட்டோட படமும் நல்லா வந்திருக்கு, நீங்கள் பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பயுமே வேணும். தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். சத்யன் சூரியனிடமிருந்து வந்த ஒளி பிரகாசம் இவர் கைதி, மாஸ்டர் என்று கைகோர்த்த இயக்குனர் நட்பு வித்தைக்காரனில் ஒளிப்பதிவாளராக உயர்த்தி உள்ளது. ஒளிப்பதிவாளர் இவா கார்த்திகேயன் அவர்களை பேச அழைக்கிறோம். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சார். அண்ட் என்னோட அண்ணன் வெங்கி அண்ணா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த மாதிரி இடத்துல கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் எனக்கு படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரெண்டு பேரோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒன்று வந்து என்னோடய ப்ரொடியூசர் விஜய் சார் அண்ட் ஹீரோ சதீஷ் சார், ஒரு இமன் சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் சார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது, அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் ஒரு 2 minutes. ஸோ என்னோடய டீம் வசந்தண்ணா, ராம், அனு, ஜெகன், அஜித் எல்லாரும், அண்ட் எனக்கு ஒர்க் பண்ண ஃபோக்கஸ் புல்லர்ஸ், கேமரா அசிஸ்டன்ஸ், லைட் ஆஃபீஸர்ஸ், ட்ராக் அண்ட் ட்ராலியில் ஒர்க் பண்ணவங்க, அண்ட் அவங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ என் கூட இருந்த முரளி சார், மேனேஜிங் டீமில் அஷ்ரப் சார், ஹக்கீம் அண்ணா, இவங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்ட் எடிட்டர் சித்தார்த் ப்ரோ, டெய்லி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிருக்கேன். ஸோ அண்ட் ரிச்சர்ட், உங்கள் சாங் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ
அதாவது தான் பண்ணார். அண்ட் என்னோடய கலரிஸ்ட் அருண், எனக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டூடியோவில் இருந்த ஃபயர்ஃபாக்ஸ் அண்ட் சிஜியில் ஹோக்கஸ் ஃபோக்கஸ், ஐட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன். ஸோ யாராவது மிஸ் பண்ணியிருந்தோம் சாரி, அண்ட் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். 23rd வருது, ஸோ எல்லோரும் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ சார். ஒயிட் கார்பெட் பிலிம்ஸ் கம்பெனி எடிட்டர் என்று இவரை சொல்லலாம். தேஜாவு, தருணம், வித்தைக்காரன் என்று அடுத்தடுத்த படங்கள். அழகான சிந்தனையின் செயல்பாடு எப்போதும் வெற்றியின் வடிவமாக வெளிப்படும். வித்தைக்காரன் படத்தின் எடிட்டர் அருள் இளங்கோ சித்தார்த் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். குட் ஈவினிங். எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து சான்ஸ் கொடுத்த என்னோட ப்ரொடியூசர் விஜய் சார் வந்து அவரே கூப்பிட்டு இப்படி வித்தைக்காரன் ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. படம் நல்லா வந்திருக்கு. அதுக்கு அவர் ப்ரொடக்ஷனாக சொன்ன உடனே எனக்கு ஓகேன் பண்ண வெங்கி அண்ணன், என்னோடய டேரக்டர் அண்ணன், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இன்றைக்கி வர எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்காங்க. அப்புறம் சதீஷ் ப்ரோ கூட, என்னோடய லாஸ்ட் ரிலீஸ் வந்து ஓமை கோஸ்ட் ஃபிலிம் பண்ணோம், சனி லியோன் ஃபிலிம் பண்ணலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணியிருக்கேன். நல்லா வந்திருக்கு படம், 23rd ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தில் என் கூட ஃபுல் டைம் ட்ராவல் பண்ண என்னோடய அசோசியேட் அமுதன் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார், அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் சதீஷ் அண்ணன், அப்புறம் என்னோடய ப்ரொடியூசர் விஜய் சார், சார் அடுத்த படமும் கூப்பிட்டுருங்க சார். அதனால் எல்லாத்துக்கும் நன்றி. படம் 23rd ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக பாருங்கள். சதீஷ் அண்ணனுக்கு நாயசேகர் காஞ்சிரம் கண்ணப்பன் மாதிரி இதுவும் பெரிய ஒரு ஹிட்டான ஃபிலிமாக இருக்கும். தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். பாரிஸ் ஜெயராஜ், அயோத்தி, அன்னபூரணி என்று வெற்றி படங்களில் எல்லாம் கண்ணை ஒற்றிக்கொள்ளும் அளவுக்கு இவரோட கலை படைப்புகள். வித்தைக்காரன் படத்தின் கலை இயக்குனர் துரைராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். குட் ஈவினிங் எவ்ரிவன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஜய் நான் ரொம்ப தேங்க்ஸ் தான். ஒரு 15 இயர்ஸ் மேலே தெரியும் அண்ணனை ஃபேமிலி மாதிரி. அப்புறம் வெங்கினா அதே மாதிரி தான், ரொம்ப தேங்க்யூண்ணா வெங்கினா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் சதீஷ் தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்தாங்கள டான்ஸ் ஸ்டெப்பில், சாரி. அப்புறம் அந்த படம் வெற்றிய வாழ்த்துக்கள், தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு, தேங்க்யூ. அடுத்து நம்பி பரியேறும் பெருமாள், கடைக்குட்டி சிங்கம் போன்ற படங்களில் பார்த்த முகம் நடிகர் ரகு அவர்களை பேச அழைக்கிறோம். எனக்கு மட்டும் ரொம்ப மைக் தூக்கி பேசுறதுக்கு. ஸோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த வெங்கி ப்ரோக் அண்ட் விஜய் சார் ரொம்ப நன்றி. அண்ட் இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு லாஃப்டர் மேஜிக்காக தான் இருக்கும் இந்த படம். அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் பாருங்க. அண்ட் சதீஷ் ப்ரோக்கு இது ஒரு ஹேட்ரிக் வெற்றியாக கண்டிப்பாக அமையும். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு அளித்த விஜய் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். மெயினாக வெங்கி ப்ரோ, யூ பீன் வெரி என்கரேஜிங். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். மேலும் மேலும் நம்ம ஒர்க் பண்ணோம். சதீஷ் ப்ரோ, thank you so much for the support. Kandipa inda upada vetti pera en vaalthukal. Thank you. இரண்டாவது கதா நாயகியாக நடித்துள்ள தாரணி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் டைரக்டர் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ரொடியூசர் சார் thank you so much, அபி த கோ டைரக்டர் ஹூ பாட் மீ இன்டு திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ஆஸ் அ டீம் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, டிஓபி, சதீஷ் சார் அண்ட் எவ்ரி ஒன் எல்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் டு த ஹோல் டீம். தேங்க்யூ. அடுத்து நான் பேச அழைக்கிறோம். கோலிசோடா கொண்டு வந்த கொடூர வில்லனாக தனி ஒருவனாக தமிழ் சினிமாவில் அடையாளப்படுத்தப்பட்ட நடிகர் மதுசூதனன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என் மைக்கு பிடிச்ச எதுவும் பேச முடியாதுன்னா டைரக்டர் வந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கட் சொல்லிட்டு இருக்கும்போது ஓன்லி ஸ்க்ரீன் முன்னாடி தான், ஸ்க்ரீன் மேல் தெரியுது தான் அங்கே ரொம்ப விருப்பமாக இருக்கும். இப்படி உட்காந்து ஆதரவு பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்கும், பேச முடியாது. ஸோ என்ன வெங்கி ப்ரோ, ஒரு காமெடி பிக்சர், இது காமெடி எல்லாம் கலந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி படத்தில் எனக்கு ஒரு நல்லா வாய்ப்பு கொடுத்துருக்காரு, தேங்க்ஸ் ஃபார் தட். அப்படியா விஜய் சார், தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணிகிட்ருக்கணும், நாங்கள் அதில் நடிச்சிட்ருக்கணும். ஏன்னா ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் ஆர்டிஸ்ட் நல்லா இருப்பார்.
ஒரு 10 டைரக்டர் உருவாக்குறது. தேங்க்யூ. இந்த படம் 23rd ரிலீஸ் ஆக போகிறது. படம் வெற்றி எடுக்கணும். அது எத்தனை நாள் ஓட்டுக்கிறதுல அப்போ ப்ரொடியூசர் எவ்வளோ பணம் வந்தது அதுதான் மெயின். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ப்ரொடியூசர் விஜய் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். இவர் எடுத்த படங்களை விட நடித்த படங்கள் அதிகம். காலையும் கடவுளையும் கடற்கரையும் படம் பிடிப்பவர். தன் இயக்கத்திற்கு ஏனோ விடுமுறை விட்டார். நடிப்பே தெரியாதவாறு டஜன் படங்களை நடித்து வரும் இயக்குனர் நடிகர் சுப்பிரமணிய சிவா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த விழா வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி அறிவிப்பு விழாவாக பசங்க எல்லாம் மாற்றிருக்காங்க. என்ன எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, இப்போ சின்ன இவங்க வர்றவங்க அத்தனை பேரும் மிகச்சிறந்த நன்றி உணர்வோடு வர்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. குறிப்பாக திரைத்துறையில் அதிகப்படியாக சொல்கிறது என்னென்னா நன்றி மறந்துடுவாங்க அப்படின்றது. ஆனால் இவங்க எல்லாமே நன்றி நன்றின்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மக்கிட்ட இருக்கிற சிறந்த பண்புகள்லாம் தாயாக விளங்குவது நன்றி உணர்வுன்ட்டு. நன்றி உணர்வு யார் இருக்கிறாங்களோ அவங்க மிகச்சிறந்த மனிதராகவும் மிகச்சிறந்த வெற்றியாளனாகவும் இந்த சமுதாயத்துக்கு மிகச்சிறந்த தேவையானவங்களாகவும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாமே அப்படி இருக்கிறவங்களா எனக்கு தோணுது. வாழ்த்துக்கள். இத்தைக்காரன் வெங்கி. வெங்கி வந்து எப்போதுமே என்னென்னா, திருடர்கள் கதை வந்து சமூகத்துக்கு ரொம்ப தேவையான கதைகளாகவே இருக்குது. திருடர்கள் கதை வந்து எனக்கு ஒரு 10 அழகான ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு 10 திருடர்கள் கதை எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க நம்மளை வந்து பூட்டு போட வச்சிடுறாங்க, சாமிக்கே கதவு போட வச்சிடுறாங்க திருடர்கள். திருடர்கள் இல்லாத வாழ்க்கை வந்து சுவாரஸ்யம் இல்லாத வாழ்க்கையாயிடுது. அதனால் வெங்கி வந்து தன்னுடைய முதல் கதையாக திருடர்கள் கதையை எடுத்து பண்ணியிருக்காப்புல. இது மிகப்பெரிய வெற்றி அடைத்தோம். குறிப்பாக வந்து ப்ரொடியூசர் வந்து விஜய், அத்தனை பேரும் விஜய் பாண்டிய குறிப்பிட்டாங்க. ஒரு சிறந்த ப்ரொடியூசர் தான் ஒரு தரமான படைப்புக்கு ஃபஸ்ட்டு வழி வகுக்கிறவர் அவர் தான். பாரதிராஜா ஒரு நாள் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது, பாரதிராஜா ரெண்டு கதையை போய் சொல்லியிருக்கார் முதல் பட தயாரிப்பாளர்கிட்ட. ஒன்று சிவப்பு ரோஜாக்கள், இன்னொரு கமர்ஷியல் கதை, அதை நான் மறந்துட்டேன். ரெண்டும் சொன்னோன்னே அவர் சொல்லியிருக்காரு, ஏ இல்லைப்பா இது என்னப்பா வந்த படமாகவே இருக்குது, எனக்கு வந்து ஏதோ ஒன்று வேணும் அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ பாரதிராஜா சொன்னாரா, ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு கதை வச்சுருக்கேன் சார், அதை வேணால் சொல்லட்டுமா, சரியா நாளைக்கு வந்து சொல். அந்த சொன்ன படம் தான் 16 வயதில்லை. 16 வயதில்லை சொன்னோடனே, ஐயோ இது தான் என் படம், என்னையா இதை போய் டாக்குமெண்ட்ரிங்கிற, இது தான் என் வராத படம் அப்படின்னு அந்த முதல் பட தயாரிப்பாளர் சொன்னதாக சொன்னார். அவர் பொள்ளாச்சிலேருந்து வந்த ஒரு தேங்காய் வியாபாரி. ஒரு தேங்காய் வியாபாரிக்கு சிறந்த படம் என்னன்னு தெரிஞ்சது. அதனால் புதிதாக வர்றவங்க புதிய சினிமாவை கொண்டு வந்துடுறாங்க. அவங்க தான் மிகப்பெரிய மாற்றங்களையும் மாயாஜாலத்தையும் சினிமாவில் பண்ணிடுறாங்க. அப்படி பல படங்களை நம்ம விஜய் பாண்டி இந்த தமிழ் சினிமாவுக்கு தரணும். அவர் மூலம் இன்னும் வெங்கி போல் பல பேர் இங்கே வரணும். இந்த படத்தினுடைய கதாநாயகன் சதீஷ் விஜய் பற்றி சொன்னார், விஜய் நடிக்க மாட்டேன்ட்டு இருக்காரு, இப்போ நமக்கு சதீஷ் கிடச்சிருக்காரு, பாட்டு டான்ஸு எல்லாத்தோடையும் வந்திருக்காரு. ஏன்னா விஜயை மனசில் நினைச்சிக்கிட்டு இவர் சொல்கிறாருன்னா, அப்போ மனசுக்குள்ளே விஜய் ஒருத்தர் இருக்காரு. இல்லை வாழ்த்துக்கள் வரட்டும். ஏன்னா எப்போதுமே என்னென்னா, எதை நினைக்கிறோமோ அதை நம்ம போயிடுவோம் இல்லையா அந்த இடத்துக்கு. சதீஷ் வந்தால் யாரோ வர்றதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச சதீஷ் வர்றது மகிழ்ச்சி. இந்த படத்தில் இருக்கிற அனைத்து கலைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக இவா வந்து மிகச்சிறந்த, அதாவது என்னென்னா வேலை பேசாமல் வேலை செய்கிற மிகச்சிறந்த ஒரு பையன், மிகச்சிறந்த ஒரு பிசி மாதிரி வர்ற வாழ்த்துக்கள். எனக்கு வந்து பிசி தான் வந்து ஒளிப்பதி குருவாக நான் நினைப்பேன். அவரை பற்றி சொல்லணும்னா, அதாவது அவர் கேமரா பார்த்துக்கிட்டே ஒண்டர் அது ரசிச்சுக்கிட்டே இருப்பார். திடீர்னு அவரே கட் சொல்லிடுவார், ஐயோ இது தேரில் நம்ம கட் பண்ணி எடுப்போம்வார். ஒரு அந்த வீஃபண்டரில் பார்த்துக்கிட்டே ரசிப்பார். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஒளிப்பதிவாளர். குறிப்பாக கண்ணன் சார் என்கிட்ட சொல்லும்போது, கண்ணன் வந்து பாரதிராஜாவுக்கு அவ்வளோ படம் பண்ணார் கேமரா, அவர் வந்து ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டு. இவர் பிசி வந்து பாதியிலே ஓடி வந்துட்டார் இன்ஸ்டியூட்லேருந்து. அவர்கிட்ட கேட்கும்போது பாதியிலே ஓடி வந்தது தமிழ் தென்னிந்திய சினிமாவினுடைய ஒளிப்பதிய மாத்திரை பிசி.
அவர் ஏன் ஏன் எப்படி இந்த மேஜிக் நடந்ததுன்னு அவர்கிட்ட கண்ணன் சார்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், எங்கள் வாத்தியார் எதெல்லாம் சொல்லி தந்தாரோ சரின்னு சொல்லி தந்ததை நான் அப்போனா எடுத்துக்கிட்டேன், எங்கள் வாத்தியார் எதெல்லாம் தப்புன்னானோ அதை பீசி எடுத்தார் அப்படின்னு. ஆனால் ஒன்று, தப்பை எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு கிராமர் தெரிஞ்சுட்டு தான் கிராமரை உடைக்கணும். ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்னொரு விஷயத்தை நம்ம செய்யணும், தெரியாமல் செஞ்சக்கூடாது. பிசிக்கு தெரியும் சரி எதுன்னு, ஆனால் அதை மீறி என்ன பண்ணுறதுன்றதான் பிசி செஞ்சார். அதே போல் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு அதை மாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அப்போ தான் மிகச்சிறந்த படைப்புகள் நமக்கு வரணும். ஏன்னா ஒரு திருக்குறளை சொல்லி முடிக்கிறேன், கற்க கசடர கற்றவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகாது. ஒரு விஷயத்தை கற்க வேண்டும், அதை கசடர கற்க வேண்டும், அப்போதான் அதன்படி நம்ம சரியாக அமைக்கலாம். தப்பாக கற்றுக்கிட்டோம்னா சரியாக அமைக்க முடியாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் ஞாபக கிளை எங்கிலும் வந்து போகும் அழகிய முகம், கண் சிமிட்டாமல் நாம் பார்த்த சிம்டாங்காரன் பாட்டு. மகாராஷ்டிராவிலிருந்து கோடம்பாக்கம் வந்த மக்கன் பேடா இவர், அழைக்கிறோம் சிம்ரன் குப்தா அவர்களை. ப்ளீஸ் கம் அண்ட் ஸ்பீக் யுவர்ஸ். அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் ஹிந்திலோ அல்லது இங்கிலீஷ்ல கேள்விகள் கேட்கும்படி பத்திரிகை எல்லார்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். Okay, first of all, I want to thank my producer, Vijay sir. Thank you so much for everything. My director, Venki sir, thank you so much. This Vittai Karan film, it means the world to me. Thank you so much, Satish. Thank you so much for your support throughout the film. Thank you so much for this lovely, huge opportunity to showcase my talent. I hope other producers and directors also accept me, since I'm an outsider and I have absolutely no godfather help or support or connections in the film industry. But I can assure you one thing for sure, that I am an extremely talented girl, which will be seen in the film. So yeah, Vittai Karan is releasing on 23rd Feb and I know for sure that it is going to be a huge hit. Thank you so much and I couldn't have asked for a better debut film. Thank you. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் தமிழ் சினிமாவில் இளைஞர்களின் நம்பிக்கை படைப்பாளியான லோகேஷ் கனகராஜின் இணை இயக்குனர் மாஸ்டர் விக்ரம் என்ற பட அனுபவம். தீரா தேடலுடன் புதியவர்களின் புது அலை தமிழ் சினிமாவில் முதல் படைப்பாக வைரத்தை கையில் எடுத்துள்ளார். தமிழ் சினிமாவில் எப்போதும் பேசப்படும் படைப்பாக வைரமாய் ஜொலிக்க வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் வித்தைக்காரன் பட இயக்குனர் வெங்கி அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் படம், என் ஃபர்ஸ்ட் மேடை, எனக்கு பெருசாக பேச தான் வராது. எனக்கு நான் நாலு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறையா பேர்கிட்ட கதை சொல்லியிருக்கோம், நிறையா முயற்சி பண்ணியிருக்கோம், நிறையா ப்ரொடியூசர்கிட்ட போயிருக்கோம். பட் அதில் நிறையா தள்ளி தள்ளி போயிருக்கோம், அப்புறம் கேட்கலான்னு சொல்லியிருப்பாங்க, அப்புறம் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதான் பிக் திங்ஸ் ஹேப்பன் சடன்லி, உடனே நடந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் விஜய் சார்கிட்ட போய் கதை சொன்னேன். கதை சொன்ன உடனே எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. அந்த 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 ஒரு ரெண்டரை மணி நேரம் கதை கேட்டிருப்பார். ரெண்டரை மணி நேரம் கதை கேட்டு அடுத்த ஒரு அஞ்சாம் நிமிஷத்தில் என்ன வேற என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க, வேற என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிலாம் கேட்டார். அது கேட்டுட்டு நான் ஓகே, நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சதீஷ் தான் எனக்கு அங்கே அனுப்பிச்சு வச்சாரு. ஸோ அங்கேருந்து படம் ப்ரொசீடே வந்து. ஸோ ஃபஸ்ட்டு ஐ வுட் லைக் டு தேங்க் ப்ரொடியூசர் சார், தேங்க்ஸ் சார். அப்போ நான் கேட்டதெல்லாம் நிறையா கொடுத்தாரு, கேட்குறது தாண்டி நிறையா கொடுத்தாரு. படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் சதீஷ் என்ன படத்தோட ஹீரோ, ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு எனக்கு. நான் ரொம்ப வருஷமாகவே ஃப்ரெண்டு. சரி ஒரு ஹீரோ ஆகிட்டார் அப்புறம், சரி ஒரு ஹீரோவாக பணம் பண்ணலாம்னு சொல்லி பேசி ஒரு முடிவெடுத்தோம். முடிவெடுத்து இந்த கதையை ஃபஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணோம். ஃபைனலைஸ் பண்ணோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சோம். தேங்க்ஸ் ஃபார் சதீஷ் ஃபார் கிவிங் மீ தி டேட்ஸ் அண்ட் ஆக்டிங் மை மூவி. அடுத்தது யுவா. நானும் அவனும் மாஸ்டரில் ஒர்க் பண்ணோம். நான் டைரக்ஷன் சைடில் ஒர்க் பண்ணேன், அவன் சினிமாட்டோகிராஃபி சைடில் ஒர்க் பண்ணான். அதான் படம் இந்த மாதிரி ப்ரொடியூசர்கிட்ட கிடச்சிருச்சு ஓகேன்னு உடனே நான் அடுத்த கால் பண்ணது அவனுக்கு தான். கால் பண்ணிட்டு நம்ம படம் பண்ணுறோம்டா அப்படின்னா என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டான். ஆமாண்டா நம்ம படம் பண்ணுறோம், நீவான கதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். கதை கேட்டான். ஆப்வியஸ்லி அவன் தான் படம் பண்ணுறான் அப்படின்னும் போது அவன் எந்த கதைனாலும் ஓகே தான் சொல்ல போகிறான். பட் அந்த கதை கேட்டவனுக்கு நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது சொன்னான். அதுக்கப்புறம் அவன் அதுக்கு ஒன்று இம்போர்ட்ஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தான்.
நிறையா ஒர்க் பண்ண ஆரம்பித்தான். அப்புறம் என் ஃப்ரெண்டு என் படத்தில் அசோசியேட் டைரக்டர் அபிலாஷ் அவன் தான் அந்த கதையில் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பத்துலேருந்து. ஃபஸ்ட்டு நான் அதான் நானும் அவனும் பேசும்போது ஒரு திருட்டு கதை எழுதலாம், ஒரு ஹைஸ் பற்றின படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நான் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். எனக்கு சதீஷ் தான் ஹீரோன்ற போது ஓகே ஒரு திருட்டு கதை எழுதலாம், அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இல்லை இல்லை அது அந்த அர்த்தத்தில் இல்லை, சதீஷை வச்சு இதுக்கு பண்ணாத ஒன்று பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு ஒன்று எடுத்து அது பண்ணிடலாம் அப்படின்னு யோசித்தோம். அப்புறம் ஜாகிரஃபியாக யோசித்தோம் எங்கே போய் கொள்ளையடிக்கலாம்னு. இதில் கொள்ளையடிக்காத இடமா இருக்கும், நகைக்கடை துணிக்கடை அந்த மாதிரி, காலேஜ் பேங்க் அந்த மாதிரி ஆல்ரெடி பார்த்த இடமா இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப யோசிச்சு யோசிச்சு நானும் அவனும் தான் ரொம்ப யோசித்தோம். யோசிக்கும் போது நான் அவன்ட்ட கேட்டேன் இது கொள்ளவே அடி நான் ஒன்றுனா சொல்லிட்டே இருந்தான். நான் இல்லைடா வேணாண்டா 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 நான் கேட்டேன். சரி கொள்ளையே கொள்ளையை அடிக்க முடியாத உடனே ஒன்று இருக்கணும்டா அது எதிராக இருந்தேன். ஏர்போர்ட்லாம் போய் கொள்ளடிக்க போய் நீ போய் அடி அப்படின்னு அவன் அப்போ தான் சேப்போ வைக்கிற ஏர்போர்ட்ல எக்ஸ் பண்ணுறேன். ஏர்போர்ட்லாம் கொள்ளையடிக்க முடியாதா அப்படின்னா இல்லைடா அப்போ அடிக்கிறோம் நம்ம அதுக்கு எழுத ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட் பிள்ளையார் சொல்லி போட்டது அவன் தான். அது தேங்க்ஸ் மச்சான். அடுத்தது என் படத்தோட எடிட்டர் சித்தார்த், எனக்கு மேலே நிறைய நேரம் உழைச்சிருக்காரு அப்படின்னா ஆப்வியஸ்லி டேரக்டர் தான் அதிக நேரம் உழைச்சிருப்பாங்க, அசன் டேரக்டர்ஸ் தான் அதிக நேரம் உழைச்சிருப்பாங்க. எனக்கு மேலே படம் ஃபுட்டேஜ் ரெடி ஆனதுலேருந்து எனக்கு மேலே அந்த படத்தை பார்த்தது எனக்கு மேலே நிறைய உழைச்சது டே அண்ட் நைட்டாக இருக்கட்டும். நான் கூட சம்டைம்ஸ் ஆஃபீஸ் போகாமல் ஃபோன்லேயே கூட வேலை நடக்குதா இல்லைன்னு கேட்டுப்பேன். எனக்கு மேலே நிறையா உழைச்சது சித்தார்த் தான், நல்லாவும் உழைச்சிருக்காரு தேங்க்ஸ் சித்து. அப்புறம் நடித்த நடிகைகள் அப்புறம் சிம்ரன் அவங்க ஆடிஷன் கூப்பிடும் போது நான் அப்போ அவங்க ஹைதராபாத்ல எங்கேயே இருந்தாங்க, ஒரு ஃபோன் பண்ணோம், ஃபோட்டோ காமிச்சாங்க, ஃபோட்டோ பார்த்தா எனக்கு கன்வின்சிங்காக இருந்தது ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கணும். ஸோ பார்க்கும்போது எனக்கு ஓகே கன்வின்சிங்காக இருந்தது, நாளைக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் மேனேஜர்கிட்ட. அவங்க உடனே நாளைக்கே வந்துட்டாங்க, அவங்க ஏதோ பாம்பே போயிட்டு இருந்தாங்க போல், அப்போ லக்கேஜ்லாம் எடுத்து மொத்தமாக நேராக ஆஃபீஸ்க்கே வந்துட்டாங்க. ஆஃபீஸ்க்கு வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணாங்க. ஆடிஷன் அட்டன் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் ப்ரொடியூசர் வந்து சார் இவங்களை ஃபிக்ஸ் பண்ணலாம் சார் நம்ம வேறு தேட வேணாம் சார் நம்ம அப்படின்னு சொன்னேன். அவங்க அங்கேருந்து வந்ததுக்கு ஃபஸ்ட் தேங்க்ஸ், அதுக்கப்புறம் நடித்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்ஸ் சிம்ரன். அதுக்கப்புறம் அவங்க ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி கூட சரி ஒரு நாலு நாள் ஷூட்டிங் இருக்குன்னா அதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இங்கே வந்துடுவோம் டயலாக் போய் பேசுவோம். அவங்க சுத்தமாக தமிழ் தெரியாது, எனக்கு எப்படி ஒரு ஒரு வார்த்தை கூட ஹிந்தி தெரியாதோ அந்த மாதிரி அவங்களுக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது. அவங்க அங்கேருந்து வந்து அவங்க முன்னாடி டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க, ஃபுல்லாக ப்ராக்டிஸ் ஃபுல்லாக டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஷூட்டிங் வந்து டக் டக்குன்னு சிங்கிள் டேக்கில் அடித்து இது பண்ணிட்டாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் மதுசூதன் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படத்தில் நல்ல காமெடி பண்ணியிருக்காரு அவர். அப்புறம் ஆனந்தர் சார் நடிச்சிருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மாரிமுத்து சார் நடிச்சிருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். சின் ரோல் தான் பட் நல்லா பண்ணியிருக்காரு அவர். அப்புறம் நடிச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ரிச்சி படத்தில் பாட்டு கொரியோ பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. அது அவருக்குமே எனக்கு வேலை இருக்காது பெருசாக, நம்ம ஆக்ஷன் சொல்ல கூட தேவையில்லை, நம்ம பாட்டுக்கு ஒரு ஓரமாக சேர் போட்டு ஜாலியாக உட்காந்துருக்கலாம். பாட்டு எடுத்து கொடுத்தது தேங்க்ஸ் ரிச்சி. அப்புறம் அண்ணன் சுகுணன் சிவன் ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ண. பாட்டு எழுதிட்டேங்க, நானும் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கேன், நடிச்சிருக்கேன் அது என்னன்னு தெரியல. அது ரொம்ப ப்ரெஷரான ஒரு மொமெண்ட், ஏன்னா நான் திருப்பி நடிக்கும் போது எனக்கு மற்றவங்ககிட்ட வேலை வாங்குறது ஈஸியாக இருக்கும், நம்ம அந்த வேலையை பண்ணுறதுன்றது எப்பவுமே கஷ்டமாக தான் இருக்கும். அது நடிக்கும் போது எனக்கு அது திருப்பி நான் மானிட்டரில் எப்படி இருப்பேன், என்னவா இருப்பேன், எப்படி என்னவா நடிக்கிறேன், கரெக்டாக நடிக்கிறேன்னா, ஏன்னா நான் தான் அதை டிசைட் பண்ணணும். நான் ஆமாம் நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்றத நான் டிசைட் பண்ணுற வரைக்கும் திருப்பி நடிக்கணும். அது மற்றவங்களும் கோஆப்ரேட் பண்ணால் அப்படி நிறையா கோஆப்ரேட் பண்ணாங்க. அது சுப்பிரமணிய சிவசாமி தேங்க்ஸ்ண்ணே. அண்ணன் கூட தான் எனக்கு காம்பினேஷன் எனக்கு நிறையா, அதனால் அவர் அவர் கூட நடித்தேன். அவர் நல்லாவே ட்ரெயின் பண்ணார், நல்லா சப்போர்ட் பண்ணார் எனக்கு, நல்லா நடிக்கிறேன் நல்லா நடிக்கிறேன்னு சொல்லி சொல்லி. அப்புறம் வேறு யார்? ஆமாம் அது கரெக்ட் தான், வேறு வழி இல்லைன்றது ஒன்று இருக்குது. தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் மியூசிக் டைரக்டர் வந்து பிபிஆர்னு ஒரு புது மியூசிக் டைரக்டர் தான், நிறைய பேர் புதுசு தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அதில் மியூசிக் டைரக்டர் நல்லா நல்லா சூப்பராகவே பாட்டு போட்டிருக்காரு. அவரோட ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸாக ஒரு மியூசிக் ஒன்று காமிச்சார், போட்டு வச்சுருந்தது, அது பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருந்தது. உடனே வச்சு மற்ற டியூன்ஸ்லாம் சொன்னேன், மற்ற பாட்டெலாம் கேட்டேன், போட்டு டக்குதுன்னு போட்டு கொடுத்தாரு. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் இன்றைக்கி வரல, அவர் ஆர்ட் டைரக்டர் துரராஜ் சார்னு சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்ட் டைரக்டர். எங்களுக்கு தேவையானது இப்போ ஏர்போர்ட் மேட்ச் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா லைவில் போய் எடுத்தோம், அது தவிர்த்து மேட்ச் பண்ணுற மாதிரி செட்டு போட்டு கொடுத்தாரு. எங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணார் படத்துக்குள்ளே. அப்புறம் பாட்டு வந்து வைரமுத்து எழுதியிருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த இடத்துல இப்போ கேட்டோம், சிச்சுவேஷன் சொன்னோம், சிச்சுவேஷன் சொன்னால் ஓகே நான் நான் எழுதித்தரேன் அப்படின்னு சொன்னார். டக்கு டக்கு அடுத்தடுத்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அவருக்கு வந்து பிரிண்ட் அவுட் இது மெயில் வந்துட்டே இருக்கும், பாட்டு எழுதி கொடுத்து நம்ம கரெக்ஷன் சொல்கிற மாதிரி நம்ம அந்த அளவுக்கு அறிவும் இல்லை பட் நல்லாவும் இருந்தது, அதனால் ஓகேன்னு சொல்லி நம்ம பாட்டெல்லாம் ப்ரொசீட் பண்ணியாச்சு. வேறு யாருக்கு வேற விட்டனான்னு தெரியல. நான் காஸ்டியூம் டிசைனர், அவங்க இதுமாதிரி படங்கள் பண்ணியிருக்காங்க, காஸ்டியூம் டிசைனர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த படத்துக்கு அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கிற யூனிஃபார்ம்ஸ் நிறைய தேவைப்படுச்சு எங்களுக்கு, அதுக்கு அவங்க நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க அவங்க. அப்புறம் ஒர்க் பண்ண சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். தாரணி ரொம்ப தேங்க்ஸ், சின்ன கேரக்டர் தான்,
அவருக்கு விக்ரம் வந்து சின்ன கேரக்டர்ன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து இவர் ரெண்டு பேர் பக்கத்தில் உட்காந்து கூட படத்தில் ஹீரோயின்றது இல்லை, இவர் டபுள் ஆக்ஷன் அடிக்கிறார், அவருக்கு ஹீரோயின் இல்லை. ஆனால் அவர் சின்னதாக வர அவருக்கு ஒரு ஹீரோயின் வேறு கொடுத்துருக்கோம் நாங்கள். அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி, கூட நடித்தவங்களுக்கு டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது ஸ்பெஷலாக எக்ஸ்ட்ராவாக நன்றி சொல்லணும்னா ரெண்டு பேருக்கு சொல்லணும். ஒன்று என் டைரக்ஷன் டீமு, நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் தான், நான் ஒர்க் பண்ணுற இடத்துல கொஞ்சம் ஷார்ட் டெம்பராக தான் இருப்பேன். ஒரு வாட்டி சொல்லுவேன், ரெண்டு வாட்டி சொல்லுவேன், மூணு வாட்டி சொல்லுவேன், நாலாவது வாட்டி கொஞ்சம் லைட்டாக மூஞ்சி காமிச்சிருவேன். பட் அதுக்காக அவனும் வேலையை விட்டு போகாமல் கடைசி வரைக்கும் புரிஞ்சிட்டானுங்க அவனுக்கு, ஓகே இவன் கொஞ்சம் கோளாறு தான், ஆனால் தப்பு பண்ணும்போது தான் கோளாறு ஆகிறான் அவன், சும்மா சும்மா கோளாறு ஆக மாட்டான் அவன். ஒரு நாலு வாட்டி சொல்கிறான், நாலு வாட்டி நம்ம புரிஞ்சு போகணுமே, அஞ்சாவது வாட்டி தான் அவன் கொஞ்சம் மூஞ்சி காட்டுறான்றது அந்த தேங்க்ஸ்டா. அதுக்கு பத்து பேர் இருந்தாங்க என்கிட்ட, எல்லோரும் கேட்பாங்க ஃபஸ்ட்டு படத்துலேயே பத்து பேரா, ஃபஸ்ட்டு படத்துலேயே பத்து பேரா அப்படின்னு. அது ஃபஸ்ட்டு வாட்டி ஒருத்தர் கேட்டார், ஃபஸ்ட் படத்துலேயே பத்து பேருன்னு, அப்போ யோசிச்சேன் நான் தப்பு பண்ணுறோம் அப்படின்னு. செகண்ட் வாட்டியும் திருப்பி ஒருத்தர் கேட்டார், கொஞ்சம் ஓவராக போயிட்டுமோ. தேர்ட் வாட்டி ஒருத்தர் கேட்டார், பத்து பேர் அப்படின்னா ஆமாம் அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஓகே கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம் நம்ம, இவ்வளோ பேர் கேட்குறானுங்க அப்படின்னா அது தப்பாக தப்பு பண்ணல நம்ம, பத்து பேர் வேணுங்க எனக்கு, பத்து பேர் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு பேர் தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் இதை பார்க்குறவங்கலாம் கேட்பாங்கல்ல சார் டேரக்டர் நீங்கள் எனக்கு அசன் டேரக்டர், ஓகே வா அசன் டேரக்டர் சொன்னால் ஓகே வா வா வான்னு அப்படியே கூப்பிட்டுட்டு நான் போட்டு சேர்த்தேன். அப்படியே பத்து பேர் நல்லா வேலை பார்த்தானுங்க, அந்த பத்து பேர் ஈக்குவலாக, பத்து பேர்னு சொல்ல முடியாது, பதினஞ்சு பேர்னு சொல்லணும், அது ஈக்குவலாக அந்த சினிமாட்டோகிராஃபி டீமில் இவங்க டீமில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க, அவங்களும் சேர்த்து எனக்காக வேலை பார்த்தாங்க, படத்துக்காகவும் சரி எனக்காகவும் சரி. பதினஞ்சு பேர் தான் சொல்லணும்னா அந்த பதினஞ்சு பேருக்கு ரொம்ப தேங்க்ஸா, ரொம்ப தேங்க்ஸ். டே ஒன்லேருந்து நான் எனக்காக நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னோட அதிகமாக மென்டலி ஃபிசிக்கலி எல்லாமே உழைச்சது அதிகமாக வேலை பார்த்தோன்னா அவங்க தான், ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. வேறு யாரையும் விட்டுனு தெரியல எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் படம் பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் பிடிக்கும் நம்புகிறேன். நான் ஆசாத்தியாக ஒரு கதை ஒன்று எழுதியிருக்கோம், அந்த கதையில் படம் தோன் பண்ணியிருக்கோம், அது ஒன்று 23rd ரிலீஸ் ஆகிறது வெயிட் பண்ணிட்டுருக்கோம், 23rd ரிலீஸ் ஆகும், நீங்கள் எல்லாம் பாருங்கள், பிடிச்சிருந்தோம் நல்லபடியாக எழுதுங்க, ரொம்ப தேங்க்ஸ். ரோமி கோஸ்ட் படத்தில் தர்ஷா குப்தா நடித்தாங்க, வித்தைக்காரன் படத்தில் சிம்ரன் குப்தா நடிச்சிருக்காங்க, ஏன்னா ஒரு குப்தா ஃபேமிலியாக இருக்கு, எப்படி அது சூஸ் பண்ணீங்க சொல்லுங்களேன். என்னங்க குப்தா ஸ்வீட்ஸ் நான் விரும்பி சாப்பிடுவேன், அதனால அதெல்லாம் இல்லைங்க. நான் எனக்கு எந்த யார் ஹீரோயின் அதெல்லாம் நான் தயாரதே கிடையாது, டைரக்டர் யார் சொல்கிறாங்களோ நாங்கள் போய் நிற்பேன் நடிப்பேன் அவ்வளோதான், அதனால என்னுடைய பங்கு இதில் எதுவுமே இல்லை, தானாக நடந்தது தான். தேங்க்யூ தேங்க்யூ. சரி நீங்கள் வந்து ஒரு 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 ஆங்கரோட வாழ்க்கையில் நீங்கள் விளையாடலாமா, ஏன்னா நீங்களே வந்து எல்லாத்தையும் ஆங்கர் பண்ணுறீங்களே, ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லா இடத்துலையும் வந்து அதுவும் நல்ல சம்பளம் வேற வாங்குறதா சொன்னாங்க, ஆங்கர் பண்றதுக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாதான் பண்ணுவேன்னு சொல்றதா கேள்விப்பட்டேன். நானா தேடி வருது, நானா தேடி போல. ஓ அதோட ஓ பிரசாத் லேபர் ஓனர்ன்றாங்க வேற டி. ஓ அதோட டிடி இவங்க தான், அந்த பிரசாத் லேபர் டிடி. ஓகே, நான் ஓனர் சொன்னது என்ன இருந்துச்சு, நான் பாருக்கு போனல தேவையில்லாம கேட்டு க்வெஸ்சன் ஆன்சர். இந்த படம் பத்தி சதீஷ் கிட்ட யாராவது கேட்கணும்னு விருப்பப்படுறவங்க, இந்த டீம் கிட்ட யாராவது அல்ல, அந்த குப்தா கோயம்புத்தூர் தான் அவங்க, தர்ஷா குப்தா. ஹிந்தி இல்லை கற்றுக்கணும் தான் ஆக்சுவலாக, ஏன்னா இவங்க வீட்டில் பேசுறதுக்காக கற்றுக்கணும், பட் இல்லை அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண, தமிழ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இப்படி தமிழை வளர்த்தாலும் நல்லது தானேன்ட்டு. டேரக்ட் சார் இங்கே இங்கேங்க, சில வித்தைக்காரன் அப்படின்னு போட்டிருக்கீங்க, அதில் ஒரு சிம்பிள் வந்து செஸ் போர்டில் இருக்கக்கூடிய கிங் வச்சுருக்கீங்க, பட் செஸ் போர்டில் இருக்கிற கிங்குக்கு வேலையே கிடையாது, இதில் ஏன் வச்சுருக்கீங்க? குயினுக்கு தானே வேலை இருக்குது அதிகமாக அதில். இல்லைண்ணே இது இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மோஷன் போஸ்டர் கொடுத்தோம், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த படத்தில் இந்த கிங்கு தான் எல்லாருமே ஆப்ரேட் பண்ணுறோம். எதிரில் மோஷன் போஸ்டர் எப்படி பண்ணியிருப்போம்னா, ஒரே ஒரு கிங் இருக்கும், எதிரில் 16 பேர் இருப்பாங்க, மற்ற காயின்ஸும் இருக்கும் சிப்பாய்களும் இருப்பாங்க. இவன் ஒருத்த ஒரே ஒரு கிங் இருந்து 16 பேரையுமே 16 பேர் கூடயும் விளையாண்டான்னா இந்த ஒருத்த எப்படி ஜெயிக்க முடியுன்றதும் படத்துக்குள்ளேயும் இருக்கும். ஸோ அதுக்காக ஒரே கிங் வச்சிருக்கோம். ஆனால் கடைசியில் ராணி தான் நிறைய பவர் இருந்தாலும் ஜெயிக்கிறது என்ன ராஜா தானே, ராணி போய் கூட ராஜா ஜெயிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ராஜா தான் ஜெயிக்கிறாருன்றது தான், ராணி இல்லைனாலும் ஜெயிக்கலாம். நம்ம சிவா சார் பேசும்போது இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, அந்த இடத்துக்கு வந்து சதீஷ் தான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொன்னார், அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது வாழ்த்துறவங்க அவங்க மனசில் பெருசாக நினச்சி வாழ்த்துறதானே, அதாவது இப்போ எங்கள் அம்மா என்னை வாழ்த்தும்போது நல்ல ராஜா மாதிரி வருவிடான்னு சொல்லுவாங்க, பட் நம்ம அப்படி வரமாட்டோம் இல்லையா, ஏதோ ஓரளவுக்கு வருவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசில் வச்சு வாழ்த்தினார் அவ்வளோதான், அது அப்படியே கேட்டிங்கன்னா கஷ்டம் தான். சரி அப்போ விஜய் ரசிகர் நீங்கள் விஜய் கட்சியில் சேருவீங்களா?
நம்ம ஓட்டு போடுற வந்து யாருக்குமே வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால சொல்லலை. பட் கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுதான் அப்படி மாற்றி சொல்ல வந்தேன். திருப்பி நீங்கள் அதையும் வந்து சேர்ந்து தான் இதை பண்ணணும்னு அவசியம் இல்லைண்ணே. இப்போது விஜய் சார் படத்தில் நடித்தா மட்டும்தான் நம்ம அந்த படத்தை வந்து இது பண்ணணும்னு கிடையாது இல்லையா. நான் வந்து ஒரு ஆடியன்ஸாகவே பார்ப்பேன் இல்லையா, அதனால சேர்ந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்லை எனக்கு புரிஞ்சிச்சுண்ணே. அவர் நான் இந்தியில கேட்கறாரு, நான் கேட்கறாரு தமிழ்ல. இல்லை அவரும் நான் அவர்கிட்ட ஒரு நல்ல பண்பு முதல்ல சொல்லிடுறேன். நீங்கள் நல்ல கேள்வி, அது சொல்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருந்துச்சு. உதயநிதி ப்ரோ வந்து ரொம்ப நாளாக அந்த ஒரு ஃபோன் நம்பர் தான் வச்சுருக்காரு. முன்னாடி அவர் நடிகராக இருக்கும்பொழுது மட்டுமே எப்போ கால் பண்ணாலும் எடுத்து என்னன்னு பேசுவார். இன்றைக்கி மினிஸ்டராகி இவ்வளோ ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும்பொழுதும் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசி அது என்ன ஏதோ பிரச்சனையாக இருந்தாலும் இல்லை நம்ம விஷ் பண்ணாலும் எல்லாத்தையும் கேட்டு சால்வ் பண்ணக்கூடிய நான் பார்த்ததுலேயே ஒரு மிகச்சிறந்த நபர்னா நான் உதயநிதி ப்ரோ சொல்லுவேன். அந்த தன்மை அவரை நிச்சயமாக மிகப்பெரிய இடங்களுக்கு கொண்டு செல்லும் நான் நம்புகிறேன். கொஞ்ச நேரம் பண்ணதுக்கே ஒரு மாதிரி இதா தான் இருந்தது. எதிர்பார்ப்பாங்க. பட் இந்த படத்துல வந்து பாக்கும்போது உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நல்லா இருக்கு. உங்களுடைய உழைப்பா இல்ல டான்ஸ் மாஸ்டர் கண்டிப்பா ஆடணும்னு சொன்னாரா? டான்ஸ் மாஸ்டர் தான் கண்டிப்பா நல்ல ஸ்டெப்ஸ் நிறைய போட்டு நீங்க ட்ரைனிங் ரிஹர்சல் பண்ணுங்க வரும் வரும்னு சொல்லி சொல்லி நம்மள தட்டி கொடுத்து வேலை வாங்கினது தான். சோ நிச்சயமா அவருக்குதான் அந்த பெருமை அனைத்தும் போய் சேரும். படத்துல டபுள் ரெண்டு ரோல் வரீங்க, ஆனா டைரக்டர் உங்களுக்கு ஹீரோயினே கொடுக்கலன்றாரு. இதுல யார வித்தைக்காரன் நினைக்கிறீங்க நீங்களா டைரக்டரா? வித்தைக்காரன் அவனாதான் இருக்கணும், ஏன்னா டைரக்டர் தான் ஒரு படத்தோட முக்கியமான இதுன்றதுனால அவன் தான் வித்தைக்காரனா இருக்கணும். அது எம்எல்ஏ இருக்கிற பழைய ஏதோ கோவம், அதனாலதான் வந்து அந்த யாரும் நம்பர் கேட்டான் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதனால வந்து எனக்கு ஹீரோயினா இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி விட்டான். அவன் தான் வித்தைக்காரன். திருட்டு கதை இன்னும் ஒன்னும் உங்களுக்கு என்ன தோணும்? அது வேற. நான் பேசும்போது எல்லாரும் வந்து இது திருட்டு கதை திருட்டு கதைனா கதையை திருட்டு இல்ல, கதையில ஒரு திருட்டு வருது. அதுதான் அதை நான் கிளாரிபிகேஷன் கொடுக்கணும்னு நினைச்சேன். கதையில் ஒரு திருட்டு இருக்கிறது. ஆமா, திருடும் கதை திருட்டு கதை அல்ல. எனக்கு ஒரு ஒரு என்கேஜிங்கா படம் போகணும் போகணும். அதுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு பிளாட் பாத்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறதுன்றது எனக்கு எல்லா ஆடியன்ஸும் பார்க்கும்போது கொஞ்சம் யார் நடிச்சாலுமே சரி, சதீஷ் மாதிரி வளர்ந்து வரவங்க நடிச்சாலும் சரி, அது பார்க்கும்போது சுவாரஸ்யமா இருக்கும்ன்றதுக்காக தான் அந்த கொள்ளையடிக்கிற கதை ஃபர்ஸ்ட் பிடிச்சேன். ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ணா அண்ணா இதோ காட்டுறது. சரி அது பேசுறத மைக்ல சொல்றேன். நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, பிரஸ் உங்களுக்கு இது ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்காது. பட் மேபி இதை பாக்குற ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அதுக்குதான் ஆமா முடிஞ்சாலும் நான் இதை இதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ட்விட்டர்ல ஒரு போஸ்டாவும் அந்த மனசு வந்து ஃபேன்ஸுக்கு பண்ணணுன்ற மனசு வந்து நிச்சயமா ஒரு நல்ல வகையில இப்ப எல்லாருக்கும் திருப்பி கொடுப்பார்னு நான் நம்புறேன். லவ் யூ ஆல். குரூப் போட்டோ எடுத்துக்கலாம்.